ஹை கைஸ், iknow நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடியூப்ல ஆட்சன்ஸ் இல்லாமையே எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஷார்ட்ஸையோ யூடியூப் சேனல்லையோ வீடியோ அப்லோட் பண்ணி ஆட்சன்ஸ் மூலமா நிறைய பேர் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இப்போ இந்த மெத்தட்ல ஆட்சன்ஸ் இல்லாம தான் சம்பாதிக்க போறோம். ஒருவேளை நீங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் வச்சிருந்தா கூட அந்த ஆட்சன்ஸ்ல வர வருமானம் எவ்வளவு வருதோ அதுக்கு 20 மடங்கு வருமானம் நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ல சம்பாதிக்கலாம். நார்மலா இந்த மெத்தட்ல நீங்க இப்படி பணம் சம்பாதி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்காக நீங்கள் உங்களோட ஃபேஸை காமிக்க வேண்டாம், உங்களோட வாய்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், அண்ட் உங்களை நீங்கள் வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கிற சோர்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் நம்மளோட மூளையை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். யூடியூப் ஷார்ட்ஸ்னு வேறு ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற அப்ளிகேஷன்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்னு ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்கிறேன். 60 செகண்ட் வரைக்கும் இந்த டிக்டாக்ல வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் இதுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் எதுவும் வரப்போகிறது கிடையாது. அண்ட் ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருந்துச்சுன்னா இந்த யூடியூப் ஷார்ட்ஸை பயன்படுத்தியும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க. ஆனால் இன்னைக்கு டேட்டில் நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் அப்ரூவல் கிடைக்கிறது இல்லை ஆட்சன்ஸ்லேருந்து. அண்ட் முக்கியமாக நிறைய வீடியோ பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. ஸோ நம்ம இப்போ இந்த ஷார்ட்ஸை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்காக நம்ம தனியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை நம்ம ஷார்ட்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அண்ட் அதுலேருந்து எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆட்சன்ஸ் அப்ரூவல் உங்களுக்கு கிடைச்சாலும் கூட யூடியூப்பில் கிடைக்கக்கூடிய வருமானம் மிக குறைவாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 1000 வியூஸ் போனால் தான் $2 இல்லை $3 கிடைக்கும், அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுச்சு. நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி யூடியூப்பில் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. சேனல் வச்சிருக்கவங்களே இவ்வளோ பணம் சம்பாதிக்கும் போது அந்த யூடியூப் கம்பெனியில எவ்வளவு பணம் டேர்ன் ஓவர் ஆகும் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்க போறது கிடையாது. இது அட்வான்டேஜை பயன்படுத்தி தான் அவங்க பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்கறாங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட நீச்சியை செலக்ட் பண்ண போறோம். அதாவது என்ன டைப் ஆஃப் ஷார்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்க போடுறது அனிமல் வீடியோவா இருக்கலாம், இல்லைன்னா ஃபிட்னஸ் வீடியோவா இருக்கலாம், ஏதாச்சும் கார் வீடியோவா இருக்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வைரல் ஆகும், அதாவது ஒரு வீடியோ பார்ப்பீங்க, பார்க்கும்போது இந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோன்ற வீடியோவை ட்ரிம் பண்ணி நம்ம அழகா ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இது வந்து எந்த வீடியோவை வேணா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா அந்த வீடியோ வைரல் ஆகும், அந்த வைரல் ஆகிற மெத்தடை பயன்படுத்தி அந்த வைரல் ஆகுறதுனால ஆட்சன்ஸ் மூலமா நமக்கு சம்பாதிச்சா கிடைக்கிறதுல இல்ல 20 மடங்கு லாபம் நம்ம அதிகமா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கார் வீடியோ வச்சிருக்கீங்க, அதாவது 10 நிமிஷம் ஒரு கார் வீடியோ நீங்க இருக்குது அப்படின்னா, அந்த வீடியோவை நீங்க உங்களை ஷார்ட்ஸா ரெடி பண்ண அப்புறம் எப்படி அதை அப்லோட் பண்ணி எப்படி நம்ம அந்த வீடியோல இருந்து பணம் சம்பாதிக்கிறது, நமக்கு இதுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் தேவையில்லை இந்த மெத்தட்ல நம்ம பணம் சம்பாதிக்கும் போது. ஆக்சுவலா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓபன் பண்ணிட்டு யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல ஃபன்னி டாக்ஸ் இல்ல ஃபன்னி அனிமல் இல்ல ஃபன்னி கார் இல்ல நீங்க என்ன எந்த விதமான நீச்சியை சூஸ் பண்றீங்களோ அந்த விதமான அதுக்கு சம்பந்தமான டாபிக்கை நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களோட சர்ச் ரிசல்ட்ல இருக்கிற ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டைப் காப்பிரைட் லைசன்ஸ் கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரியேட்டிவ் காமன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க நார்மலா வீடியோ சாதாரண வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதே இது நீங்க கிரியேட்டிவ் காமன் யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவும் வரப்போறது இல்லை. அதனாலதான் நம்ம ப்ரிகாஷனா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸை சூஸ் பண்ணி அதுல வர வீடியோவை மட்டுமே பயன்படுத்த போறோம். உங்களோட டாபிக்கை சர்ச் பண்ணும்போது அது ரிலேட்டடான என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வீடியோ, நீங்க மேக்ஸிமம் நீங்க என்டர்டைன்மெண்ட் வீடியோ செலக்ட் பண்ணலாம். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் வைரல் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கேட் ஃபன்னி அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு ட்ரை பண்றோம், ஃபன்னி கேட் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்றோம், சர்ச் ரிசல்ட்ல நிறைய வீடியோஸ் வருது. இந்த நிறைய வீடியோஸ்ல எந்த வீடியோ உங்களுக்கு நிறைய வியூ இருக்குன்னு பாருங்க, அந்த வீடியோவை சூஸ் பண்ணுங்க. அந்த வீடியோவை சூஸ் பண்ணி அந்த வீடியோவை என்ன பண்ணுங்க, பிளே பண்ணி பாருங்க. பிளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ வைரல் ஆகுமா இல்லட்டினா இந்த வீடியோவில் ஏதாச்சும் நல்ல கண்டென்ட், ஒரு 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட்குள்ள ஒரு நல்ல கண்டென்ட் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு ஓகே இந்த வீடியோ நமக்கு நல்ல ரிசல்ட்டை தரும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோவை என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக ரீ அப்லோட் பண்ண சொல்ல போகிறது கிடையாது. இந்த மெத்தடில் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் தான், நம்ம வந்து வேற ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே திருப்பி ரீல் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. அப்படி ரீ அப்லோட் பண்ணால் நம்ம ஷார்ட்ஸ் ஃபியூச்சரை பயன்படுத்த முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறோம்.
டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்ல youtube.com அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எஸ் எஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. எஸ் அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறையா வெப்சைட் இருக்குது, யூடியூப் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. நீங்கள் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா YTS ஒன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும், இந்த வெப்சைட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவோட யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவோட யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும், அதில் நீங்கள் MP4 ஃபார்மெட்டில் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை எடிட் பண்ணோம். இந்த எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் இருக்க ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இல்லை மொபைல் சாஃப்ட்வேர் எதுவும் நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அதில் எடிட் பண்ணதுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இல்லை எந்த விதமான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் தேவையில்லாமல் எப்படி இந்த வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் டூ என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை மாற்ற போகிறோம். இதுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, canva.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், இதில் எதுவுமே காசு இல்லை. நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு சைட்டில் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணால அதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் நல்லாயிருக்கோ, உங்களுக்கு எது நல்ல கம்ஃபர்டபுளா பாக்குறது இருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சைட்ல அப்லோட் ஐகான் இருக்கும், அந்த அப்லோட் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோல ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் டைம்லைன்ல இருந்து கட் பண்ணி நீங்க எந்த பார்ட்டை வீடியோவா பண்ணணும், ஷார்ட்ஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுல மேலையும் கீழையும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வீடியோ ஸ்கிரீன் ஃபுல்லா அந்த வீடியோவை ஸ்ட்ரெச் பண்ணாம மேலையும் கீழையும் ஃபைண்ட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டினா ஏதாவது டெக்ஸ்ட் மேலையும் கீழையும் டிஸ்கிரிப்ஷனை பாருங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் எய்ம். ஸோ நீங்க அதுக்கு சம்பந்தமா டிஸ்கிரிப்ஷனை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நல்ல ஈஸியா இருக்கிறதோ அந்த டெஸ்க் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதுல டெக்ஸ்ட் அடிச்ச பிறப்பறம் உங்களுக்கு சைட்ல ஏதாவது ஐகான் இல்லாட்டினா உங்களுக்கு ஏதாவது எமோஜிஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் இந்த canva.com சப்போர்ட் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த canva.comல இருக்கு. அண்ட் நீங்க எது பண்ணணுமோ என்னென்ன வீடியோ எடிட்டிங்க்கு ஃபில்டர்ல இருந்து எல்லா ஆப்ஷனும் இருக்கு. நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ எடிட்டிங்கை முடிச்சிருங்க. வீடியோ எடிட்டிங் முடிச்ச உடனே வீடியோ எடிட்டிங்கில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அனிமேட்டட் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் இருக்கிற அனிமேட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டோட அனிமேஷன் இருக்கும். அண்ட் தென் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண அப்புறம் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த ஷார்ட் வீடியோஸை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷார்ட் வீடியோவை உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுங்க. சாதாரணமாக யூடியூப் சேனலில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் இல்லைனா அப்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. வீடியோவை அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நல்ல keyword2.io அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல போயிட்டு கேட் அனிமல்ஸ், நீங்கள் நம்ம கேட் வீடியோ யூஸ் பண்ணுறதுனால நான் கேட் அனிமல்ஸ்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன வீடியோ சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோ சம்பந்தமான கீவேர்டு அங்கே சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணால் உங்களுக்கு நல்ல SEO டாப்ல இருக்கிற கீவேர்டு கிடைக்கும். நீங்கள் அதை டைட்டிலாக கொடுங்க, இல்லை உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு நல்ல டைட்டில் நேம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை டைட்டில் நேம்ல கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நார்மலாகவே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கவனம் செலுத்துறது கிடையாது. இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் பக்காவாக நிறைய பேர் யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எல்லா வீடியோமே சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் ஷார்ட்ஸில் ஃபைண்ட் இன் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவில் ஸோ அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு 100 வியூவர்ஸ் பார்க்காங்கன்னா அதில் ஒரு 10 வியூவர்ஸ் அது சரி டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை உங்களோட லோக்காலிட்டியில் இருக்கிறவங்க மட்டுமோ பார்க்க போகிறது கிடையாது, உலக அளவில் இருக்கிற எல்லாருமே பார்க்க போகிறாங்க. அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை, ஆஃப்லியேட்டிங் மார்க்கெட்டிங் அழகாக இதில் சாத்தியமாகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லியேட் யூஆர்எல் வாங்கணும். இந்த ஆஃப்லியேட் யூஆர்எல் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கம்பெனி நிறைய கமிஷன் கொடுக்குமோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான ஆஃப்லியேட் லிங்க் வாங்க. ஆஃப்லியேட் லிங்க் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை நீங்கள் அந்த கம்பெனிக்கு சேல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை கஸ்டமர் அந்த ப்ராடக்டை உங்கள் லிங்க் வழியாக போய் வாங்கினார் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் அந்த ப்ராடக்ட் சேல் ஆனதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் கொடுப்பாங்க. இதுதான் ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங். அண்ட் அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம
வந்து கேட் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த கேட் வீடியோட லிங்க் எப்படி இதுக்கு இதை வச்சு எப்படி பண்ணலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா, டி ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டி ஷர்ட் வந்து நீங்களாவே டிசைன் பண்ணலாம். இந்த டி ஷர்ட் வந்து நீங்க டிசைன் பண்றதுக்கு நீங்க எந்த விதமான கிளாத்ஸோ இல்லைன்னா இன்வென்ட்ரியோ உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனோ எதுவுமே தேவையில்லை. டிசைன் மட்டும்தான் பண்ணலாம். நீங்க வந்து டி ஷர்ட்ல உள்ள டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா சைட்டை ஓபன் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிட்டு நீங்க அந்த டி ஷர்ட் டிசைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட டி ஷர்ட் சைஸ் அண்ட் டி ஷர்ட்ல ஏதாவது இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் அண்ட் ஏதாவது டெக்ஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா டெக்ஸ்ட் மொத்தத்தில் அந்த டி ஷர்ட்டை நீங்க டிசைன் பண்ணணும். நீங்க வந்து யூடியூப் இப்போ நம்ம உருவாக்கியிருக்க வீடியோல நம்ம கேட்டை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ ஒரு கேட் டி ஷர்ட் ரெடி பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வெப்சைட்ல போயிட்டு நான் ஒரு கேட் டி ஷர்ட் ரெடி பண்ணிட்டேன். இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கேட் டி ஷர்ட் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு சைட்ல எனக்கு இந்த டி ஷர்ட்டோட விலை எவ்வளோன்னு கேட்கும். நார்மலா இப்போ அதுல வந்து $26 இருக்கு. $26 எனக்கு வந்து கமிஷன் $10 கிடைக்கும். $10 ஏறத்தாழ ₹700 இந்திய மதிப்புக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 2,000 views, 3,000 views போனாதான் உங்களுக்கு $2, $1 கிடைக்கும். ஆனா இந்த ஒரு டி ஷர்ட்டை யாராவது ஒருத்தர் வாங்கியிருந்தா, அவங்க டிசைன் பிடிச்சு ஒருத்தர் வாங்கியிருந்தாலே உங்களுக்கு $10 கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த பிரைஸ் நம்ம தான் கொடுக்கறது. இந்த பிரைஸோட விலையை நம்ம ஜாஸ்தி பண்ணோம்னா நமக்கு கமிஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரீசனபிளா எவ்வளவு கமிஷன் கிடைச்சா போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வேல்யூ இதுல இன்புட்டா கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்க ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான ஆஃபிலியேட் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை நீங்க உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கேட் டி ஷர்ட் எப்படி அட்ராக்டிவா அந்த லிங்கை போஸ்ட் பண்ணணுமோ அதை ஷார்டன் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. டைரக்ட் லிங்கா போஸ்ட் பண்ணாங்க. எப்பவுமே ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணா உங்களோட லிங்கை டைரக்ட் லிங்கா போஸ்ட் பண்ணாதீங்க, ஷார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் இது. அதாவது நீங்க யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணும்போது பிட்லி யூஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணும் போதுமே கீபேட்ஸ் வர்ற மாதிரி யூஆர்எல் ஷார்ட் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட நம்மளோட மேஜர் கோல் ஆஃபிலியேட் மார்க்கெட் பண்றது தான். ஸோ நீங்க வந்து யூஆர்எல் ஷார்ட்னர்ல மணி ஏர்ன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோலை விட்டு எப்பவுமே விலைக்கு போகாதீங்க. ஸோ நம்ம யூஆர்எல் ஷார்ட் பண்ண பிறகு அதை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நம்ம யூடியூப் வீடியோ சாதாரணமாக எப்படி அப்லோட் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜரில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்ட்ரா என்னென்ன டேக்ஸ் இல்லை என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு மெஜாரிட்டியாக எஸ்இஓ கீவேர்ட்ஸ் கிடைக்குமோ அதை நீங்கள் டைப் பண்ணி உங்களோட டிஸ்கிரிப்ஷனை முடிஞ்ச அளவு பக்காவாக ரெடி பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோ வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 30 seconds தான் வீடியோ பண்ண போகிறோம். அதுவும் நம்மளோட வீடியோ கிடையாது, ஆல்ரெடி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க வீடியோவை தான் எடுத்து அப்லோட் பண்ண போறோம். நீங்க வந்து ஒரு டி ஷர்ட் வித்தாலே உங்களுக்கு $10 வரும். இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் தான் நண்பா. ஆக்சுவலாக நீங்கள் இன்னைக்கு லிங்க் போட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டி ஷர்ட் விற்க போகிறது கிடையாது. அந்த வீடியோ எப்போ வைரல் ஆகுதோ அப்போ ஒரு 100,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேராவது அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். யூடியூப்பில் ஆட்சன்ஸ் மூலமாக நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. டாப் யூடியூபர்ஸ்லாம் சம்பாதிக்கிறாங்க. இந்த யூடியூபர்ஸில் ஆட்சன்ஸை வச்சு அவங்க வீடியோல ஆட்ஸ் வருது, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. இந்த ஆட்ஸை கொடுக்க போகிறது ஆட்சன்ஸ் நிறுவனம். சும்மா இவங்களோட வீடியோவில் ஆட்ஸ் வர்றதுனால அந்த ஆடை காமிக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆடை காமிக்கிறதுனால ஒரு 0.25 cents இல்லை $1 கீழே தான் இந்த யூடியூப் வீடியோ கிரியேட்டருக்கு கிடைக்கும். அவர் நல்ல ஒர்க் போட்டு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன்னா அவருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஆடை யாராவது ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ கிளிக் பண்ணிட்டாங்க, அந்த கிளிக் பண்ணி அந்த ஆஃபர் மூலமாக போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 50%, 70% ஆஃபிலியேட்டிங் கமிஷன் ஆட்சன்ஸ் கம்பெனிக்கு போகும். அதாவது இதை வச்சு தான் அவங்க பேஸாக பிஸ்னஸ் பண்ணுறதே. உங்களுக்கு கொடுக்கறது அதில் அவங்க வந்து $10 கிடைக்கினா அந்த $10 $1 கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. $1 பத்தில் 1 மடங்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க மீதி 90%, 99% லாபத்தை எடுத்துக்கிடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வியூக்கும் உங்களுக்கு மொத்தமே அவங்க ஒரு வீடியோவில் 10,000 வியூ போகுதுன்னா 10,000 வியூக்கு $10 தான் உங்களுக்கு பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 10,000 வியூவை வச்சு அவங்க $100 மேலே ஏர்ன் பண்ணுவாங்க. $100 கம்மி, ஆக்சுவலாக ஒரு $1,000 ஏர்ன் பண்ணுவாங்க. $1,000 $10 உங்களுக்கு தரது ஒரு பெரிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பை.